श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्मार्जस्य यतोऽन्वयादिशरदश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सौरयः तेजो वाणिमृदां यतो विनिमयो यत्र त्रिवर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि। धर्म प्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवतम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। सुखमुखर्षि परीक्षित महाराजाக்கு பண்ணக்கூடிய உபதேசங்களை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல விராட் புருஷன தியானம் பண்ணணும்னு சொன்னார். அந்த விராட் புருஷன தியானம் பண்றதுன்றது முதல் படிக்கட்டு, பிரம்ம தியானத்துக்கு முதல் படிக்கட்டாக இருந்துருக்குன்னு சொன்னார். அடுத்ததாக அந்தர்யாமியாக எழுந்தருள் இருந்துருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும், நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு சிறிய இடைவெளி இருந்துருக்கு, அதுவேதான் எம்பெருமான். அந்த இடத்துல அந்த எம்பெருமானையே நாம தியானம் பண்ணோம். எப்படி தியானம் பண்ணோம்? திவ்ய மங்கள விக்கிரகங்களோடு விக்கிரகத்தோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். அங்க கடைசியில 10வது இதுல அத்தியாயத்துல தசமஸ்கந்தத்துல சொல்லச்சு, கிருஷ்ணாவதாரத்துல சொல்லச்சு, தமத்வதம் பாலகம் அம்புஜே க்ஷணம்னு சொல்லி சொல்ற, அவர் குழந்தையாக அவதாரம் பண்ணேருன்னா கூட சிவசலட்சம் கலசோபிகோத்துவம் பீதாம்பரம் சாந்தம் என்றெல்லாம் சொல்ற மாதிரி எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணனுக்கே உரித்தான அனைத்து லட்சணங்களோட எப்படி கண்ணன் அவதாரம் பண்ணேரோ அதே மாதிரியாகவே நம்ம ஹிருதய குகையில இந்த ஹிருதயத்துக்குள்ள எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான நாம தியானம் பண்ணணும் என்பதை சொன்ன. இது அந்த பரீட்சித்து மகாராஜாவனுடைய ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த மாதிரி ஒரு கேள்வியும் அவருக்கு சமாதானங்கள் இப்படி எல்லாம் ஏற்படுறது. அப்போ அடுத்த அத்தியாயத்துல சொல்ற ஏவமேதன் நிகதிதம் பிருஷ்டவான் யத்பவான் மமான் நிருணாம் என் நிறையமானாம் மனுஷேஷு மனேஷினாம். இந்த மனுஷரிடத்துல கடைசி காலத்துல எப்படி எப்படி எல்லாம் நாம எம்பெருமானன் நினைக்கிறதுன்றதெல்லாம் பத்தி நீர் கேட்ட பரீட்சித்து மகாராஜா கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்க. ஏன்னா அவரும் பரீட்சித்து மகாராஜாவும் தன்னுடைய இறுதி நாள் குறிக்கப்பட்ட ஒரு மகாபுருஷன், அதாவது அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள இந்த சரீரத்திலிருந்து இந்த பிராணம் பிராண வியோகம் ஏற்பட போறது, அந்த காலத்தை வீணாக்காத பண்ணணும்ன்றதுக்கு. சரி, இதெல்லாம் வாஸ்தவம் தான். லோகத்துல பொதுப்படையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த விரும்புவார். அதாவது பெருமாளுடைய சிருஷ்டியில எல்லாருக்கும் எல்லா விதமான திருப்தியும் கொடுக்க மாட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறைய கொடுப்பு. ஒருத்தருக்கு ஒரு விசேஷம் இருந்ததுன்னாக்க கூடவே இன்னொரு குறையும் கொடுப்பேன். அந்த அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குறைய எந்த அம்சத்துல நம்ம குறையோட இருக்கோமோ
அதை போக்கடிச்சுட்டாக்கா நாம நிறைவோடு ஆயிடுவோன்ற ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது. அதனால அதை வேணும்னு கேட்கிறோம். ஸோ படிப்புலையே எடுத்துக்கலாம், சில பேருக்கு தாரணம், அதாவது கிரகணம் தாரணம் ரெண்டு அம்சம் இருக்கு படிப்புல. கிரகணம்ன்றது சொல்லி கொடுக்கறத உடனே புரிஞ்சுக்கிறதுன்றது, அந்த புரிஞ்சின்ற அம்சத்தை மனசுல வச்சுக்கிறதுன்றது, மனசுல தரிச்சுண்டு அதை மறக்காமல் இருக்கிறதுன்றது ரெண்டாவது தாரணம்னு சொல்றது. கிரகணம் ரொம்ப சுலபமா இருக்கும், நிறைய பேருக்கு கிரகணம் வந்து வரலாம், இல்ல சில பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுன்றது கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுட்டாள்னாக்கா என்னைக்குமே மறக்க மாட்டார். அந்த தாரணம்ன்றது சில பேருக்கு புரிஞ்சுன்றவா, ஆனா அது அப்படியே மனசுல நிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இப்போ கிரகணம் இருக்கிறவா, புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறவா, எனக்கு தாரணம் வேணும் என்று கேட்கிறோம். எனக்கு கூட நிறைய ஆசை இருந்துருக்கு, சசிகனுடைய ஸ்தோத்திர பாட்டங்கள் எல்லாம் நுற்றுவா சொல்லணும், ஆழ்வார் சீசுக்திகள் முழுக்க நுற்றுவா சொல்லணும், மனப்பாடமா சொல்லணும், இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும், இப்படி எல்லாம் ஆசையா இருக்கு. ஆனா எவ்வளவு தாரணம்ன்றது வரைச்சே அந்த அம்சத்துல எனக்கு நிறைய குறைய கொடுத்துருக்கு. கிரகணம்ன்ற அம்சத்துல வரைச்சே இன்னும் நிறைய தேவைப்படுறது. எல்லாருக்கும் ஏதோ ஒவ்வொரு விஷயத்துல ஒரு கிரகணம் தாரணம்ன்றதெல்லாம் வரைச்சே இருக்கு. இந்த மாதிரி இது நான் வித்யா விஷயத்துல சொல்றேன். லோகத்துல இருக்கிறவாளுக்கே பெரிய மேதாவியா இருப்பான், ஆனா பணம் இருக்காது. பெரிய பணக்காரனா இருப்பான், அவனுக்கு மேதை இருக்காது. எல்லாம் அல்பசக்தமானா இருப்பான், ஒண்ணும் இல்லாதவனா இருப்பான், இப்படி எல்லாம் லோகத்துல இருந்துருக்கு. இந்த சமயத்துலதான் சுக்க மகர்ஷி சொல்றே, லோகத்துல இருக்கிறவா யார் யாரெல்லாம் எதை விரும்புறாளோ அததுக்கெல்லாம் என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்றார். பிரம்மவர்த்தத காமத்துவம் எஜேத பிரம்மணஸ்யதம் பிரம்மணஸ்பதிம் இந்திரமிந்திரிய காமத்துவம் பிரஜாக மகா பிரஜாபதேனு தேவியம் மாயாந்து ஸ்ரீகாமா தேஜஸ்காமோ விபாவசும் வசு காமோ வசூன் ருத்ரான் வீரிய காமோ சமேஜமானே அன்னாத்ய காமஸ்வதிதிம் ஸ்வர்க காமோ திதே சுதானே விஸ்வான் தேவான் ராஜ்யக மகா சாத்யான் சம்சாதகோ விஷாம் ஆயுஷ்காமா அஸ்வினோ தேவோ புஷ்டிகாமா இளாம் யஜதி பிரதிஷ்டா காமா புருஷா ரோதசி லோகமாதரோ ரூபாபிகாமோ கந்தர்வான் ஸ்ரீகாமோத்தர பூர்வசீம் ஆதிபத்திய காம சர்வேஷாம் யஜேத பரபேஷ்டீனம் யஜ்ஞம் யஜே திசஸ்காமா கோஷகாம பிரதேதசும் வித்யா காமஸ்து கிரிஷம் தாம்பத்யார்த்தம் பூமாம் சதீம். இப்படி வரிசையா சொல்லிட்டு வரே ஒவ்வொருத்தர் விரும்பும். யாரெல்லாம் பிரம்மவர்த்தத்தோடு ஒரு விளங்கணும்னு ஆசைப்படுறாளோ அவள்லாம் பிரம்மணப்பத்தியும் பிரம்மாவை ஆராதிக்கணும் என்று சொல்ற. இந்திரியங்கள்லாம் நல்லா கண்ணு தெரியணும், காது கேட்கணும், இப்படி எல்லா புலன்கள்லாம் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவா அவ இந்திரனை ஆராதிக்கணும்னு சொல்ற. பணம் வேணும்னு ஆசைப்படுறவா அங்க தேவியும் மாயாம் ஸ்ரீகாமகா அப்படின்னு சொல்ற. பணம் வேணும்னு நினைக்கிறவா மாயா தேவிய ஆரம்பிக்கணும்னாக்க இதுல துர்கைய தெரிவிக்கிறதுன்னு சொல்லி சில பேர் சொல்றா. ஆனா வியாக்கியானத்துல வரைச்சு எம்பெருமாட்டி பிராட்டி இருக்காளே மகாலட்சுமி, அதுல அதிகார ஆட்சன்னு ஒரு அர்ச்ச, தனிக்கோவல் நாச்சியாராக எழுந்துள்ள இருக்க காமியார்ச்ச நித்தியார்ச்ச அதிகாரார்ச்ச அப்படி எல்லாம் சொல்றது. இப்போ தனிக்கோவில் நாச்சியாராக எழுந்துள்ள இருக்காள், தாயாராக எழுந்துள்ள இருக்காள், அப்படிப்பட்ட தாயாரிடத்துல நாம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ற. அதுல வந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், யோக ஆரம்ப துரிதமனதோ யுக்ம தைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் தாரியந்தே தனாயாக தேஷாம் பூமே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேருவா தாரா நரியாந்த் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். பணம் வேணும்னு நீ கேட்டேனா வாஞ்சிதானாம் அங்கங்க ஒரு ரைடர் போடுவேன். பணம் வேணும்னு கேட்கிறவாளுக்கு மீதி பேருக்கெல்லாம் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவேதான் புருஷார்த்தமா நினைச்சுண்டு யார் கேட்கிறவாளா இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல தர்யா நரியான் அதிகம் அதிகம்னு மேலேந்து எங்கேருந்து அம்பராத் அம்புதேர்வான்னு ஆகாசத்துல இருந்தானா கொட்டும்
சமுதிரத்துல இருந்தாலும் கொட்டும் எங்கெந்தோ வந்து சேர்ந்துரும் வாழ்க்கை அப்படி கொடுக்குறவன்னா பிரகுண சஞ்சரந்தின்னு யாரெல்லாம் தாயார ஆசிரியக்கிறவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் தாயார் மாதிரி அவள் எப்படி சத்திர தாமரங்களோடையும் மாலையோடையும் இப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறாளோ அதே மாதிரி ஒரு உத்தமமான ஒரு நிலைய தாயார் கொடுப்பா என்றெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆகையால இங்கேயும் பாகவதத்திலையும் அந்த மாயா சப்தத்தினால மகாலட்சுமியே சொல்லலாம்னு பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். இப்படி தேஜஸ்காமகா விபாவசுன்னு ஒரு தேவதை இருக்க அவர் தேஜஸ் ஒண்ணு வசுகாமகா வசுன்றதுதானு வெறும் பணத்துக்கே மாத்திரம் விரும்புறவாளாக இருந்துருக்கோ வசுக்களா இருக்கணும் இந்திரியங்களை ஓணும்னாக்க அதுக்கு அந்த ருத்ரனை ஆசிரியக்கணும் சாதம் ஓணும் அப்படின்னா அதிதி தேவதையா சாதம் போட்டாதான் சுவாமி நமக்கு சாதம் கிடைக்கும். சாதம் வந்து இது எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும் எந்த வஸ்துவை நாம பிறருக்கு தானமாக கொடுத்து நாம நல்ல காரியம் பண்றோமோ அப்பதான் நமக்கு கிடைக்கும் அந்த வஸ்து இல்லைன்னா கிடைக்காது. எச்சகையால அதாவது காக்கா ஓட்டாதவனா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு சாதம் ஓணும்னா அவன் கடைசியில சாத்துக்கே இல்லாத வீங்கி வீங்கிதான் அவன் போகணும். ஆகையால அதிதி தேவன்றவள் தேவமாத்தா எல்லாருக்கும் சாதம் போட்டவள் அவள் அவளை போய் நாம ஆசிரியமானா நமக்கு சாதம் கிடைக்கும்னு சொல்ற நாம தானம் பண்ணணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் சாதம் போடணும். நம்ம அப்பா அம்மா எல்லாம் போட்ட சாதம் தான் எல்லாருக்கும் போட்ட சாதம் தான் நமக்கு இன்னைக்கு ரக்ஷணம் பண்றது. நாம நம்ம பசங்களுக்கு அந்த நல்ல காரியத்தை பண்றோமான்னு கேட்டோம்னா நிறைய பேர் யோசிக்க வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. இது என்னுடைய இந்த தினத்தினுடைய ஒரு ஸ்திதி இது. அப்போ ராஜ்யம் வேணும்னாக்க சாத்தியான தேவதை இருக்கு. இப்படி எல்லாம் ஆயுசு வேணும்னா அஸ்வினி தேவதைகளை அவ ரெண்டு பேரும் இரட்டை பேவி அண்ணன் தம்பி மாதிரி அவளை வந்து ஆயுஷ் காம வந்து அவளை ஆராதிக்கணும்னு சொல்றது. இப்படி பிரதிஷ்டா காம வேணும்னா தேவா பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமியும் ஆகாசமும் இருக்கிற தேவதைகளை அந்த இரட்ட தேவதைகளை ஆராதிக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் வரிசை வரிசையா எல்லாத்தையும் சொல்ற. யஜ்ஞம் யஜயத்யசஸ்காமஹா கோஷகாமஹா பிரதேதசம் விஜயா காமஸ்து கிரீஷம். புகழ்ல இருந்துட்டு இருக்கானா யஜ்ஞம் போகணும்னு ஆசைப்பட்டான்னா யஜ்ஞாபிமானியாக இருக்கிற விஷ்ணு ஆராகும். யஜ்ஞோய் விஷ்ணுஹும் யாகம்னு சொன்னா அது விஷ்ணு தான் வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பெருமாள் ஒண்ணுக்கிற புகழ் ஒண்ணும்னா பெருமாள் சாட்சாத் விஷ்ணுவை தான் ஆராதிக்கணும். அது பணம் கொஞ்சமா நெஞ்சமா வந்தாலாம் போறாது கோயில் கோயிலா பணம் போகணும்னு ஆசைப்பட்டார்னாக்க அப்ப என்ன பண்ணணும்னா வருணனை ஆராதிக்கணும்னு சொன்ன. நல்ல மேதையோட புத்திமானா இருக்கணும் நல்ல கெட்டிக்காரனா இருக்கணும்னா கிரீசனை ஆராதிக்கணும்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொருத்தரும் தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரீத்தியோட இருக்கணும்னாக்க அப்போ உமாபதிய ஆராதிக்கணும். பெருமாளும் தாயாரும் அகல இல்லையே நிறையும் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் பிரியாதவாளாக இருந்துட்டு இருக்காள் பெருமாளும் தாயாரையும் ஆராதிக்கணும்னு சொல்லி சொல்ற. தர்மத்துல ஒரு இச்சை இருக்கிறவனாக இருந்தான்னாக்க அவன் வந்து பெருமாளை ஆராதிக்கணும் விஷ்ணு ஆராதிக்கணும் உத்தம ஸ்லோகம்னு சந்ததி விருத்தி வேணும்னு ஆசைப்பட்டான்னா பித்ருக்களை ஆராதிக்கணும். முக்கியமா பித்ருக்களுடைய ஆராதனம் அதாவது நாம பண்ண வேண்டிய கர்மாக்கள் பித்ருகர்மாக்களை பண்ணாத விட்டுட்டோம்னாக்க பித்திருக்களுடைய சாபத்துக்கு நாம ஆளாக வேண்டி போயிடும். அதுக்காகவே யாவது அதனால என்ன ஆயிடும்னா நமக்கு இப்ப ஒன்னும் பாதகம் தெரியாது நமக்கு சந்ததி வருதுன்றது வரைச்சே அப்ப போய் கொஞ்சம் பெரிய கட்டத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் எந்த ஒரு சமயத்திலையும் பித்திருக்காரியங்களை பண்றதுக்கு நாம தயங்கவே கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் சந்ததி விருத்தி போகணும்னா பித்திருக்களை ஆராதிக்கணும். இப்படி எதிரிகள்லாம் அழியணும்னா ராட்சசனை ஆராதிச்சுண்டா போகலாம். இந்த மாதிரி எல்லாம் பிரமாதமா சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொருத்தர ஆராதனம் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே அவ பெற்றுக்கொண்டு இருந்தாருனாக்க எப்ப அவன் மோட்சத்துக்கு போறது? அப்ப எப்ப மோட்சன்ற எண்ணமே அவனுக்கு மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமே அவனுக்கு வராது போயிடுமே. அவன் கேட்கறதுக்கு ஒவ்வொன்னு கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டே இருந்தாள்னாக்க மோட்சம் போகணுன்ற எண்ணமே அவனுக்கு வராது போடுத. அப்ப என்ன பண்றது என்ன கேட்டேன். அதுக்குதான் சொல்றாரு அவர் வாஸ்தவம் நீ சொல்றது வாஸ்தவம்.
एतावानेव यजताम् इह निःश्रेयसोदयः भगवत्यटलो भावो यद्भागवतसङ्कतः। कामकामो यजेत् सोमम् अकामः पुरुषम् परः अकामः सर्वकामो वा मोक्षकामो उदारधीः। अकामः கீழ் சொன்ன எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் அவன் அகாமகா என்று சொல்ற. அவன் தான் அவன் யார ஆராதிக்கணும்னா உதாரதியாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான ஆராதிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தர் மூலமா இவாள்லாம் நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், இங்க சொல்றது இந்த தேவதைகள் எல்லாம் ஆராதனம் பண்ணோம்னு சொல்லி போய் இவர் சொல்லியிருக்காரு, மகரிஷி சொல்லியிருக்காரு, இது தேவதாந்திர பஜனமா இல்லையா, நம்மளாம் சாட்சாத் எம்பெருமானுடைய பக்தர்கள் இல்லையா, ஏகாந்திகளுக்கு போய் இப்படிப்பட்ட உபதேசத்தை பண்ணலாமா என்று கேட்டா, இங்க உபதேசம் பண்ணது எந்த மாதிரி உபதேசம் பண்றேன்னாக்க, இந்தெந்த ரூபத்துல இருக்கிறவாளுடைய அந்தர்யாமியாக இருந்துட்டு பெருமாள் அந்தந்த பலன்களை கொடுக்கிறேன்னு. யார் யாரெல்லாம் எந்தெந்த ரூபத்துல நீ எப்படியோ இந்திரனை ஆராதிக்கிறதா நீ நினைச்சிருந்து பண்ணா கூட பண்ணிக்கோ, ஆனா பலன் தேது மாமேவ யஜந்தின்னு சொல்ற அவர்கள்லாம் கூட என்னதான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள், அவளுக்கு வரக்கூடிய பலன் அவிதிபூர்வகமாக இருந்திருக்கும். பலன் கொடுக்கிறவனும் நான் தான், ஆனா அது விதிபூர்வகமாக இருக்காது. ஆனா ஆராதிக்க செய்ய இப்ப இந்திரிய காமனா இருக்கிறவன் இந்திரனை ஆராதிக்கணும்னு சொல்லச்சே, இந்திரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான ஆராதிக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட ஆராதிச்சான்னாக்கா அவனுக்கு சம்பூர்ணமான பலன் கிடைக்கும்ன்றதுதான் இங்க விசேஷம். இது கீதையில சொன்ன அந்த விஷயத்த மனசுல வச்சுண்டுதான் இந்த இடத்துல சுகாச்சாரியரும் உபதேசம் பண்ற. எந்தெந்த பலன்களுக்காக நாமோ எந்தெந்த வேற வேற தெய்வத்தைகளை ஆராதிச்சோமானாலும் கூட அவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்தந்த ரூபமான பலன்களை கொடுக்கிறேன் என்பது வாஸ்தவம். இது எல்லாம் இப்படி வந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல ஒரு தீவிரமான ஒரு பக்தி யோகம் ஏற்படணும், எம்பெருமான் இடத்துல ஒரு பக்தி யோகம் ஏற்படும். இந்த எந்த வஸ்துவையும் இந்த அழியக்கூடிய வஸ்துக்களை அனுபவிக்கச்சே எவ்வளவுதான் இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல அதுல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்த உடனே இனிமே இதுவானா 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 இதுவானான்னு. அப்ப எது வேணும்னு சொல்லி நமக்கு வருதுன்றது வரைச்சு பகவத் விஷயத்துல ஒரு தீவிரமான அதிதம் தீவிரம். அதை கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. எவ்வளவு மேதாவியா இருந்தா கூட, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நானு, எவ்வளவு பண்டிதனாக இருந்தா கூட அந்த பாண்டித்யம் மாத்திரமே போராது. அங்க பாண்டித்யம் நிர்வேத்தியம் பால்யேன திஷ்டாசயத்துன்னு உபனிஷத்து சொல்றது. ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரினா நாம இருக்கணுமா, அங்க பண்டித்தன்ற ஒரு கர்வம் துளிக்கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் உபனிஷத்து சொல்லிருக்கு. அதுதான் வந்து மோட்ச பிராப்திக்கு சாதனமாக ஆகும்னு சொல்லுற. இந்த மாதிரி எது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க அந்த வஸ்துக்கள்ல வெறுப்பு வர்றதுக்கு தான் அதிகமான காரணமாக ஆகும் என்பது ஒரு முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்ட பிறகு கடைசியில பகவத் விஷயத்திலேயே ஒரு சிந்தை ஏற்படும். அந்த பகவத் விஷயத்துல தீவிரேண பக்தி யோங்கே நயஜேத புருஷம் பரம். அப்போ அந்த உத்கிருஷ்டமான புருஷனாக இருந்திருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனை தியாகம் பண்றதுன்னா ஏஜ தேவ பூஜாயாம்னு அவரையே ஆராதிக்கணும்னு வருது. ஏதாபானேவ யஜதாம் இஹ நிஸ்ரேயசோதயா பகவத் ஜகலோபாவோ யத் பாகவத சங்கதா. எல்லாத்துக்காட்டிலும் இதுதான் முக்கியமான. இப்படிப்பட்ட எம்பெருமான ஆராதிக்கிறதுன்றது இது எதில் கொண்டு முடியும், எதில் சொல்றது அப்படின்னா, எத் பாகவத சங்கஹா சங்கதா அப்படின்னு சொல்ற அந்த பாகவதாலோட சேர்றது, அந்த பாகவதர்கள் பெருமாளுடைய பக்தர்கள் பாகவதர்கள், அந்த பாகவதர்களோட சேர்றதுன்றது இருக்க அதுவே பெரிய புருஷார்த்தம் சொல்ற. பாகவதாலோட சேர்ந்தா என்ன ஆகும் என்ன கேட்டேன், பாகவதாலோட சேர்றதுனால எம்பெருமான் இடத்துல பகவத் யகலோபாவஹா யத் பாகவத சங்கதஹா
ज्ञानम यथा प्रतिनिवृत्त गुणोर्मितक्रम आत्मप्रसाद उभयत्र गुणेष्वसङ्गः कैवल्य सम्मत पथ स्वत भक्ति योगः को निर्वृतो हरिगता सुनतिम् न कुर्यात्। பாகவதாலோட சேர்ந்தா நமக்கு உத்தமமான ஒரு ஞானம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாகவதாலோட சேர சேர அங்க வார்த்தையே என்ன விஷயமான வார்த்தை இருக்கும்னா பெருமாள் விஷயமான வார்த்தை தான் இருக்கும். ஒரு நாள் பாகவதால் இருந்தாள்னா அவ சேர்ந்தாள்னாக்க நேத்தி போதும் பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் தேவை சாய்க்கிறேர் நம்ம பெருமாள் தேவை சாய்க்கிறேர் ஆச்சரியமான தேவை சாயங்காலம் பார்த்தோம்னாக்க பாண்டியன் கொண்ட சாத்திண்டு விமான பதக்கம் சாத்திண்டு உபய நாச்சுமாரோட பெரிய ஒரு இதுல ஏழ்றே பக்கத்துல ஒரு விமானம் மாதிரி புட்ப பல்லக்கு மாதிரி ஒரு பெரிய பல்லக்கு மாதிரி ஒண்ணு ஜோடிச்சுட்டு அது நடுவுல பெருமாள் ஏழ்றே ரொம்ப அற்புதமான சேவை. இது என்னன்னு நினைக்கிறது நான் போ அங்க பெருமாளை ஏழை பண்றவாள்லாம் நித்தியசூரி தொழிலாளா இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி மீதி இருக்கெல்லாம் பிராகிருதம் மாதிரி இன்னொரு அந்த கூடாரம் மாதிரி ஏழை பண்ணிட்டு அந்த விமானத்தை இழை பண்ணிட்டு போறவள்லாம் அவள்லாம் சாமான்யமா இருந்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இப்படி அத்தியானுபவத்துல ஈடுபடுறவாளா இருந்தாள்னாக்க அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவதால் பேசிட்டு போறதே இதான் பேசிட்டு போவா. அதே மாதிரி நல்ல ஒரு வேதாந்திகளாக இருந்துட்டு இருக்கிறவ அந்த பகவத் குணானுபவத்தை பண்ணிட்டு போவா. இப்படி எல்லாம் ஒரு வழக்கம். அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல வைசாகோத்சவத்துல வேத பாராயணம் பண்ணிட்டு போறவா ஒரு பெரிய கோட்டி இருக்குமா அந்த வேத பாராயணம் பண்ணிட்டு போறவாளுக்கு பின்னாடியே பல மகான்கள்லாம் வேதாந்த விசாரம் பண்ணிட்டு போவாளாம். அங்கேயும் காஞ்சி கங்கண்டா மண்டபத்துல போய் பெருமாள் கொஞ்ச நாள் எழுந்தருள் இருப்பே அங்க திருவாராதனை எல்லாம் முடிஞ்சு கிளம்புறதுக்கு ஒரு முக்கால் மணி ஒரு மணி காலம் ஆகும். அந்த ஒரு மணி காலத்திலயும் வேத பாராயணம் பண்றவாளும் கூட அந்த வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு பாகவத சமாகமும் ஏற்பட்டதுன்னாக்க அங்க பேசுற பேச்சே பகவத் விஷயமான பேச்சாதான் இருக்க போறது. அப்போ அதுதான் பரம புருஷார்த்தத்தை உண்டு பண்ண போறது. அதுக்காக தான் சொல்றாரு இங்க பாகவத சங்கம் எல்லாத்த காட்டிலும் ஞானம் யதா பிரதிநிவிருத்த குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாத உபயத்ர குணேஸ்வ சங்கெருமானுடைய ஞானம் ஹரி கதைகள்ல வரக்கூடிய ஞானம் என்ன பண்ணும்னா பெருமாளுடைய கதைகளை தெரிஞ்சுக்கிறது பெருமாளுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறது பெருமாளுடைய விபூதிகளை தெரிஞ்சுக்கிறது பெருமாளுடைய சேஷ்டித்தங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்படி பண்ணமுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரதிநிவர்த்த குணாக சத்வாதிகாரியாணி ஓர்மையா அந்த சத்ரஜஸ்தமத்தினால அதனுடைய அசனாயா பிப்பாசம் பசிக்கிறது தாகம் இருக்கிறது இதெல்லாம் இதனால வரதுதானே அந்த பசி தாகம் எதுவுமே இருக்காதான் நமக்கு இதெல்லாம் போயிடுமா ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணா ஆத்ம பிரசாதா மனசுக்கு ஒரு நைர்மல்யம் பரிசுத்தியை கொடுக்கிறது. உபயத்ர குணேஷு அசங்கஹா லோகத்வயத்திலையும் இந்த சப்தாதி விஷயங்கள்ல நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போறது ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்றது. கைவல்யே முக்தோ சம்மதா இந்த ஆத்மானுபவம் முக்தி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது எது இந்த எம்பெருமானுடைய கதைகளை கேட்கறது. எம்பெருமானுடைய கதைகளை எப்ப கேட்போம் எப்ப வரும்னாக்க பாகவத சங்கத்தினால வரும் பாகவதாளோட சேர்ந்திருக்கிறதுனாலதான் வரும். இப்படி இதனுடைய விசேஷம் சபை பாகவதோ ராஜா பாண்டவேயோ மகாரதா பால கிரீடனகை கிரீடன் கிருஷ்ண கிரீடாம் யாததே. இவர்தான் மகாராஜா பாண்டவராக இருந்திருக்கிற பரீட்சித்த மகாராஜா பால கிரீடனகை கிரீடன் கிருஷ்ண கிரீடாம் யாததே. பால கிரீடாபி சின்ன பசங்களுடைய விளையாட்டுலேருந்து ஆரம்பிச்சோம்னாக்க கிருஷ்ண கிரீடாம் யாதது கிருஷ்ணனுடைய கிரீடா தான் வருதுன்னு சொல்லி சொல்ற. இங்க நாமளே பார்த்துட்டு இருப்போம் சின்ன பசங்களா இருந்தோம்னா பிரம்மோத்சவம் நடந்ததுன்னா காஞ்சிபுரத்துல பார்க்கலாம் இன்னும் பல ஊர்களில் பார்க்கலாம் திருவள்ளிக்கணிலாம் கூட பார்க்கலாம் பெருமாள் எழுவே சின்ன பசங்கள்லாம் அதே மாதிரி இன்னொரு குட்டி பெருமாளை வச்சுட்டு ஒரு வாகனம் வச்சுட்டு
இந்த பசங்களும் ஹோய் ஹோய்னு ஏழை பண்ணிட்டு பின்னாடியே ஏழை பண்ணிட்டு போகும். அதுல இவர் ஒருத்தர் பட்டரா இருப்பார், இவா துவஜாரோகணம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, அதுல ஏழை பண்றவா, இது பண்ற கல்புராட்சின்னு அமக்களமா இருக்கும். இவாளுடைய விளையாட்டே கூட பெருமாள் விஷயமான விளையாட்டாக தான் இருக்கும். அந்த பரீட்சித்து மகாராஜா அவனுடைய விளையாட்டு ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லாமே கண்ணன் விஷயமாக தான் இருந்துருக்கு. ஆகையால அவர் பரம பாகவதர். இவர் யாரு? சுக மகர்ஷி தானே. சுக மகர்ஷியும் அவருக்கு ஒன்றும் குறவில்ல. வையாசிஷ்ட பகவான் வாசுதேவ பராயணாம் உருகாய குணோதாராம் சதாகமே. என்ன முதல்ல சுகர் உபதேசம் பண்ணச்சே பாகவத சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். இப்ப இவா ரெண்டு பேருக்கும் பாகவத சங்கம் ஏற்படுறதுன்றத சவுனகரும் சூத்தரும் சொல்லி சொல்றேன். இவாள்லாம் சொல்றான் இதுல பரீட்சித்து மகாராஜாவை காட்டிலும் உத்தமமான பாகவதர் வேற யாரும் இல்லை. சுகரை காட்டிலும் வியாசருடைய குமாரர் இவர், இவரை காட்டிலும் உத்தமமான பாகவதர் இல்லை. ஏன்னா வியாசர் தான் வேதாந்த சாஸ்திரமாக இருக்கக்கூடியதான பிரம்மசூத்திர பிரணயத்தா. அவருடைய குமாரர் இவருக்கு பரத்துவத்து ஞானம் இவருக்கு சம்பூர்ணமா பிறப்பிலேயே ஏற்பட்டிருக்கிறதுனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு காய குணோதாரா கதா சுருகி சதாகமே. இவாளுடைய சேர்ந்த பிற்பாடு இவா ரெண்டு பேரும் பேசுற பேச்சு என்னவா இருந்துருக்கும்? பெரியவள்லாம் பேசுற பேச்சு என்னவா இருந்துருக்கும்னா பெருமாள் விஷயமானதுதான் இருக்க போகுது. அப்ப பரதத்துவ விஷயமான பேச்சு தானே இருக்க போறது. அதுதான் சொல்றேன், ஆயுர் ஹரதி வை பும்சாம் பொத்யன் அசஞ்சயன் அசோ பிரத்யர்த்தே யக்ஷணோ நீத உத்தம ஸ்லோக ஆர்த்தயாம். ஆயுர் ஹரதி பர்பா, இப்படி எம்பெருமானுடைய கதையை கேட்காமல் காலத்தை நாம் இருக்கிற ஒரு சன்னிவேசம் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆயுசு வீணாதான் போறது. என்ன ஒவ்வொரு நாளும் சூரியோதயம் ஆறுது, சூரிய அஸ்தமனம் ஆறுது, இப்படி சூரியோதய அஸ்தமனத்தினால என்ன ஆகும்? ஒரு நாள் போயிட்டு, நம்ம ஆயுசுல ஒரு நாள் போயிட்டு அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே என்று கேட்டேன். அப்போ அதுக்கு சொல்ற, மரங்கள்லாம் கூடதான் இருக்கு, அதுக்கு தரமக்கின்ன ஜீவந்தி நகாதந்தி நமேகந்தி கிராமோபரே. பெருமாளுடைய வார்த்தை இல்லாட்டாக்கா ஒண்ணும் இல்லாத போயிடுமா? மரங்கள்லாம் ஜீவிக்காத போயிட்டுதான். மரங்கள்லாம் என்ன பெருமாளுடைய வார்த்தையா கேட்டுன்னு இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னா அப்ப இவரு ராமாயண காலத்துல ராமர் எழுந்தருள் இருந்த காலத்துல மரங்கள் கூட ராமனுடைய குணங்களையே எப்பவும் கேட்டிருந்துகள்னு சொல்லி சொல்ற மகர்ஷி. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இப்ப சாமான்யமா இருக்கிற ஸ்தித்திய கேக்குற மரங்கள்னா இல்ல இல்ல, அது என்ன மூச்சா விடுறது மரங்களுக்கு இல்லைன்னா? மூச்சு விடணும்னாக்க அதுக்காக பெருமாளுடைய கதையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு ஹேதுபூதமாக இருந்துருக்கிற உபகரணங்கள்லாம் கூட உச்சுவாச நிச்சுவாசம் பண்ணிந்தானே இருந்துருக்கு. மூச்சு விடலையன்னா அப்படின்னா இல்ல இல்ல, அதுக்கு ஆகாரம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா? சரி, கிராமத்துல இருக்கிற பசுக்கள்லாம் இருக்கு, அதுகள்லாம் மூச்சு விடுறது ஆகாரம் சாப்பிடுறது எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்குன்னா பஸ்தம் அதுக்கும் ஒன்றும். அது மாத்திரம் வந்து மாடெல்லாம் கண்ணு போடலையா, என்னதான் பண்ணல, இது எல்லாம் இருக்குன்னாக்க எல்லாம் தான் இருக்கு. அதாவது தூக்கம், பயம், உச்சுவாச நிச்சுவாசம், இனப்பெருக்கம், இது எல்லா பிராணிகளுக்கும் இருக்கக்கூடியது. இதை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புருஷன் பிராந்த பிராணிகளுக்கும் இவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. பசு துல்லியனாக தான் இவன் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இத வந்து நாம எப்பவுமே நமக்கு கிடைத்த புலன்களை கொண்டு எம்பெருமானை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். எம்பெருமான் விஷயத்திலேயே இந்த புலன்களை நாம செலுத்தணும்ன்றது அதுக்காகவே நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப இது பண்ணாத போயிட்டோம்னாக்க அது படைத்த பலனே இல்லைன்றத தெரியப்படுத்துற ஒவ்வொரு அங்கமாக சொல்லி சொல்ற. நய கர்ணபதோ பாத்தும் ஜாது நாம கதாபிரதா விலே பதோருக்ரம விக்ரமானே ஏன கிருண்ணத கர்ணபுட்டே நரஸ்யம். யார் ஒருவன்
அந்த கர்ண காதால எம்பெருமானுடைய கதைகளை லீலைகளை கேட்கலையோ அந்த ஓட்டை இருக்க காது ஓட்டை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஓட்டையா போயிடுறது. ஒத்தனுடைய நாக்கு இருந்துக்கு பரவான் முகுந்த மாலையில சொல்றது அழுவாசுல ஜிக்வே கீர்த்தய கேசவம் உரதிபுன் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு பாணித்வந்த சமர்த்த இந்த காரியத்தை பண்ணாத போயிடுச்சுன்னா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை வீண் சொல்லி சொல்ற. இதுல ஜிஹ்வா சதி தார்துரி கேவசூத நச்சோபகாயதே உருகாய காதாக. உருகாயனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கதையை கேட்காத நாக்கு இருக்க அது எப்படி இருக்குன்னா தார்துரிகம்னு சொல்ற. அதாவது மழைக்காலத்துல தவளை கத்தும், அது எதுவுமே இல்லாத ஒரு பூசை போட்டுன்னு இருக்கும், அந்த வரட்டு தவளைன்னு சப்தம்னு சொல்லுவா. அந்த மாதிரிதான் இவனுடைய நாக்கு போட்டதனுடைய பிரயோஜனம் என்றதாக சொல்ற. பாரஹா பரம் பட்டகிரீட்ட ஜுஷ்டம் அப்யுத்தமங்கம் நகமேன் முகுந்தா. எம்பெருமானா தலையால வணங்காத போயிட்டான்னாக்கா அவன் தலையில பெரிய கிரீட்டம் வச்சிருந்தா கூட அது ஒரு சமாதானே தவிர அது நிஜமாவே அனுபவ கேத்துவாக ஆகாது என்று சொல்ற. சாவோ கரோ நோ குரு தப்பதியாம் ஹரேர்ல தற்கான கங்கணவாம். பெருமாள் எப்படி எழுந்துள் இருக்க அப்படியே தங்கமயமான கங்கணங்களோடையும் திருக்கரங்களோட எழுந்துள் இருக்க, அப்படி எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானுக்கு பூஜை பண்ணாத போயிட்டமானாக்க அந்த கையை ஒரு சவத்தினுடைய கை மாதிரிதான், வேற ஒன்னும் அது கையில்லை அப்படின்னு. லிங்காணி விஷ்ணோஹோ நனரீட்சதோ ஏ. மயில் தோகை நடுவுல ஒரு கண்ணாட்டம் ஒண்ணு இருக்கும், அது அச்சேதனம், அது எதையுமே பார்க்காது. நாம கணக்கு பெருமானை சேவிக்காத போயிட்டோம்னாக்க மயில் தோகை நடுவில் இருக்கிற கண்ணுக்கும் நம்ம கண்ணுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. ஜீவக்ஷமோ பாகவதங்கிரேணும் நஜாத்தும் அர்த்தம் அபிலஷத்தேயஸ்தும். யாரொருவன் பாகவதாய் எழுந்தருளின அந்த நடந்து போன இடத்துல இருந்து ஏற்பட்ட அவர் திருவடியினுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட பாத தூளிய தன் தலையால ஏற்றுக்கொள்ளாத இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் ஜீவச்சவ, அவள்லாம் ஜீவிச்சே இருந்தாலும் சவத்துல்யாளாக இருந்துட்டு இருக்கா என்று சொல்ற. இத்தராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் சாதிக்கிற லிப்சே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யா பராகட்சடா ரக்ஷாரோபண தன்யசூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பரியடன க்ஷணேஷு விபராஞ்சக்ரேங்கள கில்பிஷா யத்வின்யாச மிஷேண பத்ர மகரி முத்ராம் சமுத்ராம்பரா. பூமி பிராட்டிக்கு சமுத்திரம் ஆடையாக திகழ்கிறது, ஆகையாலதான் அவளை சொல்லச்சே சமுத்ராம்பரான்னு சொல்ற, சமுத்திரத்தை ஆடையாக உடையவள். ஒரு பெண்களுக்கு ஆட ரொம்ப முக்கியம், ஆகையாலதான் மானத்தை ரட்சிக்கிறதுக்காக ஆட ரொம்ப முக்கியம். திரௌபதிக்கும் பெருமாள் மான அந்த ஆடைய கொடுத்துதான் அவளை ரட்சணம் பண்ண. இப்படி பூமி பிராட்டியும் பெண்ணா போயிட்ட அப்படின்னால அவள் சமுத்திராம்பரமா இருந்துட்டு இருக்க. ஆடை மாத்திரம் இருந்தா போறோம்னா அதுக்கு மேல நெத்தியில திலக்கம் இட்டுக்கணும். உடம்புலாம் இந்த மகரி முத்ரான்னு சொல்லி சொல்றது. இப்போ முன்னெல்லாம் கல்யாணத்தும் போது கையில மருதாணி எடுப்பாங்க, அங்க வடக்கெல்லாம் சொல்லச்சு அதுக்கு மெஹந்தின் மெஹந்தின்னு சொல்லி சொல்லுவா. இப்ப அதுல அநேக சித்திரங்கள்லாம் போட்டுக்கிறது. இப்ப எல்லாம் பார்த்தோம்னா புருஷால் கூட கையெல்லாம் ஏகமா பச்சை குத்திக்கிற மாதிரி ஏகமா சித்திரங்கள்லாம் போட்டுக்கிறார். இது உத்தம ஸ்திரீகளுக்கு இது லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பூமி பிராட்டிக்கு திலக்கமாக ஒண்ணு வேணும், உடம்பெல்லாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாகங்கள் சில சில பாகங்கள்ல இந்த கை மாதிரி இருக்கிற இடங்கள்லாம்
இந்த மகரிகா பத்திரத்தால அங்கங்க ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும். இதெல்லாம் சாமுத்ரிகா லட்சணத்திலயும் சொல்லியிருக்கு, உத்தம ஸ்திரீகள் செய்ய வேண்டியதாக சொல்லியிருக்கு. பூமி பிராட்டிக்கு அது இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசனை பண்ணியிருந்தாலும் எம்பெருமானார் அவதாரம் பண்ணி எழுந்துள்ளனர். லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யா பராகச்சதா ரட்சாரோபண தன்யசூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் भिक्षा पर्यटन क्षणेशु विभरं चक्रे गळकिल्बिषा. இந்த பூமி பிராட்டிக்கு நெத்தியில இல்ல, உடம்பெல்லாம் இந்த மாதிரி இந்த மகர பத்திரிக்கைன்றது இல்ல, இந்த முத்திரை இல்லைன்றது ஒரு குறையா இருந்தா அந்த குறைய போக்கடிச்சேரான் எம்பெருமான். எப்படி பிக்ஷ போனேறான், பிக்ஷைக்கு போகச்சே போகச்சே பாதுகை சாத்திண்டு போவேறான். அந்த பிக்ஷை வாங்கிக்கிற சமயத்துல பாதுகையை விட்டுட்டு தரையில நிப்பேறான். அந்த தரையில நிக்கிற சமயத்துல எம்பெருமானாருடைய திருவடி, அந்த திருவடி உள்ளங்கால சங்க ரேக பத்ம ரேக மகர ரேக ரத ரேக சக்கர ரேக இப்படி பல ரேகைகள்லாம் இருக்கு. அந்த ரேகைகள் எல்லாம் பூமி பிராட்டியனுடைய திருமேனியில இந்த மகரிகா பத்திரம் மாதிரி ஆயிடுத்தான், அதெல்லாம் மெஹந்தி போட்ட மாதிரி ஆயிடுத்தான். அவளுக்கு அந்த குறை இல்லாத போயிட்டாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கிற பூமியினுடைய ஒரு ரஜோ தூளி எம் மேல படணும்னு லிச்சே லக்ஷ்மண யோகின பதயுகம்னு அந்த இடத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல வரச்ச பாகவதாளுடைய ஒரு திருவடி சம்பந்தத்தை பெறாதவர்கள், அந்த அவள்லாம் மனுஷன் ஜீவிச்சு இருந்தா கூட அவள்லாம் ஜீவிச்சிருக்கிறதுக்கு சமமே இல்லை, ஜீவிச்சு இல்லாத இருந்தா எப்படியோ அப்படிதான். ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜ துளசியாகாம் ஸ்வசஞ்சவோ யஸ்து நவேத கந்தம். பெருமாளுடைய திருவடியிலிருந்து அந்த திருவடியினுடைய கந்தத்தோட சேர்ந்து இருக்கிற துளசிய முகர அந்த மூக்கு ஒரு மூக்காகுமான்னு சொல்லி பதஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமாணைஹி ஹரிநாமதேயைஹி. எம்பெருமானுடைய திருநாமத்தை மனசுல நினைக்காத ஒரு ஹிருதயம் கல்லுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. ந விக்ரியேதாத முகே விகாசஹ நேத்ரே ஜலம் காத்ர ருஹேஷு ஹர்ஷஹ அதாபிதேஹ்யங்கமனோனுகூலம் பிரபாஷசே பகவத பிரதான. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுடைய குணங்களை கேட்கிறோம், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை கேட்கிறோம். இதை கேட்க செய்யும் சேவிக்க செய்யும் உடம்புல ஒரு மாறுபாடு இல்லாமல் அப்படியே ஒரு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரம் செடி மாதிரி ஒரு உணர்ச்சியும் இல்லாத ஒரு சேவிச்சான்னாக்க அந்த பெருமாளை சேவிக்க செய்ய கண்ணில் சூழ சூழான்னு என்ன சொல்லுவீ, பிப்ரதோ பாஷ்பமுந்தோன்னு தன்யாக்கேஜிட்டு வரத பவதா சம்சதம் புஷயந்தான்னு சொல்ற. அதை கேட்க செய்ய அந்த பெருமாளை சேவிக்க செய்ய கண்ணில் தாரதாரையா ஜலம் வரணும், அந்த கேட்க செய்ய ஒரு பெரிய சந்தோஷம் வரணும், உடம்பெல்லாம் ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கணும் பகவத் குணங்களை கேட்கறதுக்கு. பிரபாஷணே பாகவத பிரதான. இப்படி பகவத் கதைய கேட்கச்சே இப்படி எல்லா விதமான ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துறவர்களாக இருந்திருக்கிறவர்கள் தான் அவள் தான் பாகவத பிரதானஹா. ஆகையல்ல பாகவதாளுக்குள்ள பிரதானமானவர் வையாசகி ஆத்ம வித்யா விசாரதா நிருபதிம் சாது பிரஷ்டா. ஆத்ம வித்யா விசாரதா வையாசகி, ஆத்ம வித்தியில ரொம்ப ரொம்ப கைதேர்ந்தவனாக இருந்திருக்கிற அவர் சுகாச்சாரியர், அவர் மகர்ஷி, அவர் இவருக்கு பரீட்சித்து மகாராஜாவுக்கு என்ன சொன்னாரோ அது மொத்தம் சத்தியமான விஷயம், அது மொத்தம் நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்பதாக சொல்ற. இங்க ஒரு சுவாரஸ்யம், எல்லா மகர்ஷிகளுடைய சீசுக்திகள்லாம் பார்த்தோம்னாக்க இதுதான் ஆழ்வார், ஆழ்வாருடைய சீசுக்திகளுக்கு சுவாமி தேசிகன் ஆளவந்த இப்படி மகான்களுடைய சீசுக்திகளுக்கு எல்லாமே மூலமாக இருந்திருக்கிறது இதுதான்.
ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாடும் தனையுடம்பன் உலங்குலமாவதுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படை தொட்டம் மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. தலைவன் தலைவின்னு சொல்லி சொன்னாலும் கூட எம்பெருமானுக்கு பிரீதி இல்லாததாக இருந்திருக்கிற என்னுடைய தேஜஸ் என்னுடைய சோப இது என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற உடம்பு, அந்த உடம்பு பெருமாளுக்கு மேகலையால் குறைவில்லா மெலிவற்ற வகலல்கள் போக மகள் புகழ் தந்தை விரல் வாணன் புயம் துணித்து நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலுமே உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலுமே. பகவத்சேகபூதமான இந்த வத்து இந்த சரீரம் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படாத போயிட்டுனாக்க அந்த வஸ்து இருந்தா என்ன இல்லாட்டா என்ன என்று சொல்ற ஆழ்வாருடைய அனுபவம். இப்படி நம்மளுடைய இந்த அத்தியாயத்தினால சொல்ல வேண்டிய மகரிஷி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையுமே எம்பெருமான் படைச்சிருக்கான். இதெல்லாம் அவனுடைய கைங்கரியத்துக்காக தான் படைச்சிருக்கான். இன்னொரு விஷயம், நாம எதெல்லாம் விரும்புறோமோ விரும்புறதெல்லாம் அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி அந்தந்த தேவதைகள் மூலமாக நாம பெற்றோமானாலும் கூட அவையும் எம்பெருமான் கொடுக்கிறது தான். அவன் அந்தரயாமியாக இருந்தன்று சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சகல பலத்தையும் கொடுக்கிறவனாக இருந்திருக்கான். நாம அனுபவிக்கக்கூடிய புலன்களால் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு காலவிசேஷம் வரைக்கும் தான் இருந்திருக்கும். ஆகையால அழியாத ஒரு சந்தோஷத்தை அடைவதற்கு இங்க இருக்கிற காலத்திலேயே நம்மளுடைய புலன்களை இந்திரியங்களை செவிவாய் கண் மூக்கு உடல்னு எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் முடிந்த வரைக்கும் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்திட்டு அதுல ஒரு ரசத்தை அனுபவிச்சு நாம சந்தோஷிக்கணும் என்பதை தான் இந்த அத்தியாயத்தினால சொல்ற. ஆகையால நாமும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு எம்பெருமானுடைய ஒரு பகவத்கதா சிரவணம் எம்பெருமான சேவிக்கிறது எல்லாம் பண்ணி நம்மளுடைய பாபங்களும் போக்கடிச்சுக்கணும் என்பதாக பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை கண்டிப்பா பெருமாள் நிறைவேற்றி வைப்பேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நமக்கு அதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஆச்சாரியால் இருந்திருக்கா. அவளுடைய திருவடி வாரத்துல நம்மளுடைய பிரணாமத்தை சமர்ப்பிச்சுட்டு நாம நிர்பரமாக இருக்கணும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.